போட்டு 1 இயர் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதம் எண்டிங் இல்லைனா நெக்ஸ்ட் ஜனவரியில் போய் நியூ இயர்க்கு எடுக்கிற மாதிரி பிளானு. ஸோ அது அப்புறம் 5000 ரூபாய், அதுக்கப்புறம் 10000 ரூபாய், இந்த மூணுக்கு எவ்வளோ கிராம் வருது, அதுக்கப்புறம் வந்துட்டு தனியாக போட்ட 10000 ரூபாய்க்கு எவ்வளோ கிராம் வருது, ஸோ டோட்டலாக எவ்வளோ கிராம் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ஸோ என்னுடைய 1 இயர் நகை சிட்டு முடிஞ்சிச்சு. ஸோ மொத்தம் எவ்வளோ சவரன் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வந்து நான் எப்படி நகை சிட்டு போட்டிருந்தேன்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் போயிட்டு ஜனவரியில் தான் நாங்கள் போட்டிருந்தோம். ஸோ ஜனவரியில் தான் எனக்கு முடியும். 10000 ரூபாய் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் வந்து நகை சீட்டு போட்டு 1 இயர் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதம் எண்டிங் இல்லைனா நெக்ஸ்ட் ஜனவரியில் போய் நியூ இயர்க்கு எடுக்கிற மாதிரி பிளானு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிராம்ஸ் டோட்டல் சேர்ந்துருக்கு. நான் வந்து என்கிட்ட இருக்க இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு எனக்கு ஒரு ஐடியா. மொத்தம் எவ்வளோ கிராம் சேர்ந்துருக்குன்றது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். எத்தனை சீட்டு போட்டிருக்கேன், எவ்வளோ அமௌண்ட் மந்த்லி பே பண்ணேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ டோட்டல் கிராமையும் நான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லும்போது தான் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக ஐடியா சொல்ல முடியும். அது போக இப்போ என்கிட்ட இருக்க ஜுவல்லரி கலெக்ஷன்ஸையும் நான் உங்கள்கிட்ட ஓரலாக சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இந்த ரெட் கலர் வந்து பிங்க் கலர் வச்சு ஸ்டோன் வச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா காரம் இது இருக்கு என்கிட்ட. கேரளா மாடலில் 2 செட்டு வச்சுருக்கேன். இது ஒரு மாடல், இது வந்து யூ டைப் மாடல். அதுக்கப்புறம் வந்து செயினில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு ஒரு செயின், அப்புறம் தாலி செயின் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கை செயின் வந்து பார்த்தீங்கன்னா 2 வச்சுருக்கேன். சில ஐட்டம்ஸ்லாம் கை செயின் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நெக்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பவுண்டில் எடுத்தது. இந்த நெக்லஸ் வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி வச்சது. பட் இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆன்டிக்கு 10 பவுனுக்கு செட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா செட் ஆகாது. ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ஃபினிஷிங் வேற இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் நம்ம தங்கம் போடுற மாதிரி தான் இருக்கும். அந்த இது வந்து ஆன்டிக்ன்றனால இது செட் ஆகாது. ஸோ வந்து எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கறதுல ரொம்பவே கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஏன்னா எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க, மேம் நீங்க வந்து உங்க டேட் மெச்சூரிட்டி டேட் முடிச்சிருச்சு, நீங்க வந்து எடுத்துக்கலாம். நான் சொல்லி கேட்டேன், இந்த மந்த்தே எடுக்கணுமா இல்ல நெக்ஸ்ட் மந்த் எடுத்துக்கலாமான்னு. மேம் ஜனவரியில எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்க இந்த மந்த் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரே ஜாலி தான் எனக்கு. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கலாம், எப்படி எடுக்கலாம், இது ஒரே இதாக எடுப்போமா இல்லை வந்து வேற வேறையே எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எப்பயுமே என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா நகை எடுக்க போறேன்னா நமக்கு தெரியும் இல்லை, நம்ம சீட்டு முடிக்கிறது நமக்கு தானே தெரியும். அந்த 1 மந்த்துக்கு முன்னாடியே நான் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிருவேன், எந்த மாதிரி எடுக்கலாம் எந்த மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ போன வருஷம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நகை சீட்டு போட்டு 10 பவுனில் ஆன்டிக் ஜுவல்லரி எடுத்திருந்தேன். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாக தான் நான் வந்து சீட் போட்டிருந்தேன். ஸோ அதனால வந்துட்டு கம்மியான கிராம்ஸ் தான் வருது. ஸோ அது என்ன எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா சுத்தமாக கிடையாது. ஆனால் அதுக்கு நான் பிளான்டாக இருந்தேன், ஆன்டிக்கில் எடுக்கணுன்றது என்னோட பல நாள் கனவு, என்னோட டார்கெட்டுமே கூட. ஸோ அதை நான் அச்சீவ் பண்ணிட்டு எடுத்துட்டேன். 10 பவுனில் பெருசாகவே நல்லாவே செம்மையாகவே எடுத்துட்டேன். ஸோ அதனால இப்போ உள்ளதுக்கு வந்துட்டு சின்ன சின்னதாக எடுக்கிறதுக்கு வந்துட்டு எனக்கு அந்த அளவு இல்லை. ஏன்னா சின்னதில் ஜிம்மிக்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜிம்மிக்கு வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் 3 பவுனில் ஒரு ஜிம்மிக்கு வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் வந்துட்டு குட்டி ஜிம்மிக்கு 1/2 பவுனில் ஒன்றும் 1 பவுனில் ஒன்றும் வச்சிருக்கேன். 1 பவுனில் 2 செட்டு வச்சிருக்கேன். ஸோ அதனால ஜிம்மிக்கு கலெக்ஷன்ஸுமே என்கிட்ட இருக்கு. பட் வந்துட்டு செயின்மே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 செட்டு செயின் இருக்குது நான் போட்டுக்கிற மாதிரி. குட்டி செயினுமே என்கிட்ட இருக்குது, கழுத்தில் போட்டுக்கிற மாதிரி ஒரு செயின். ஸோ எந்த மாதிரி மாடலில் எடுக்கலான்றது சத்தியமாக எனக்கு ஐடியாவே இல்லை. வளையலுமே பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்குது. நீங்கள் சொல்ல ஒன்று வச்சுருக்கீங்க, இன்னொன்று எடுத்துக்க வேண்டியதானேன்னு. பட் அந்த ஒன்றையும் நான் போடுறதே கிடையாது. ஸோ இன்னொன்று எடுத்து அதையும் போடல. நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பெரிய பெரிய ஹாரம் தான் மாற்றி மாற்றி நான் போட்டுப்பேன். இப்போ நான் காட்டுறேன்னா அந்த ஹாரம் வந்துட்டு நான் மாற்றி போட்டுவேன். இந்த தாலி செயின் கூட நான் போடுறதே இல்லை, ஒரு டைம் கூட நான் போட்டது கிடையாதுங்க. எடுத்ததுலேருந்து சீரியஸாக சொல்கிறேன், எடுத்ததுலேருந்து 1 நாள் 1 பொழுது கூட நான் அந்த தாலி செயின் கழுத்தில் போட்டதே கிடையாது, அப்படியே தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த செயின் வந்து நான் போட்டிருக்கனால எக்ஸ்ட்ரா ஒன் போட்டுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணவே தோணாது. நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நார்மலாக வீட்டில் இருக்கும்போது ஒரு செயின் சின்ன ஒரு செயின் போட்டுப்பேன், அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு விசேஷம் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய ஹாரம் இருக்கிறதுக்கு போட்டு. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா இதை தான் நான் சொன்னேன், என்னோட 10 பவுன் ஆன்டிக் போன வருஷம் நான் எடுத்ததுன்னு சொல்லிட்டு இந்த இது தான் சொன்னேன். ஸோ இது இருக்குது, இந்த கேரளா மாடல் இருக்குது. கேரளா மாடல்லே ஒரு 5.5 பவுனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, அந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் இருக்குது. அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு இதையும் கேட்பீங்க, நீங்கள் உங்ககிட்ட உங்களுக்கு வருமானம் அவ்வளோ வருதா, நீங்கள் வந்துட்டு இவ்வளோ தூரம் சீட் அமௌண்ட் கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபருமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, அக்கா நான் 20000 ரூபா சீட்டு போட்டிருக்கேன், 15000 ரூபா சீட்டு போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்காக நான் உங்ககிட்ட போயிட்டு உங்களுக்கு அவ்வளோ
வருமானம் வருதா அப்படின்னு நான் கேட்க முடியாது. ஸோ என் வருமானன்றது யூடியூப் கிடையவே கிடையாது, அது வந்துட்டு உண்மையாக கடவுள் சச்சியே சொல்கிறேன், அது கிடையவே கிடையாது. என் ஹஸ்பண்ட் கொடுக்குறாங்க, அது போக என்னோட ஜுவல்லரி அடகு வச்சு நான் ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன். நான் 3 பைசா இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன், அதில் வர்ற அமௌண்ட்டை நான் அப்படியே தூக்கி நகைக்கு தான் நான் போட்டுட்ருக்கேன். என்னோட நகையை திருப்பும் போது மாதம் மாதம் வந்துட்டு நான் 3 பைசா வாங்குறேன்னா அதில் 1% தான் எனக்கு பேங்க்குக்கு போகும், 2% என் கைக்கு நிற்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஈஸியாக என்னால் ஹேண்டில் பண்ணி நகையும் திருப்ப முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் கொடுத்துருக்க இடத்துல அமௌண்ட்டை கட்டும் போது நான் கண்டிப்பாக நகையை திருப்பிடுவேன். அப்படி அவங்க அமௌண்ட் கட்டுறதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்துட்டு அதுக்கு வட்டியை மட்டும் கட்டி மறுபடியும் வச்சுக்கிறேன். ஸோ இப்படி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இதுல மட்டும்தான் எனக்கு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்குது, அந்த அமௌண்ட்டை வச்சு தான் நான் சீட்டுமே போட்டுட்டு இருக்கேன். என் ஹஸ்பண்ட் போடுறது வந்து பாத்தீங்கன்னா 15 ரூபாய் போடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நான் மிச்சம் உள்ளதெல்லாம் நான் தான் போட்டுட்டு இருக்கேன், என்னோட முயற்சியில மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு கமெண்ட் பண்றவங்க ஈஸியா உங்ககிட்ட இருக்கு வைக்கிதுன்னு சொல்லிட்டுலாம் பேசிட்டு போகாதீங்க. ஸோ பேசினாலும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, ஏன்னா எனக்கு தெரியும் என்னோட கஷ்டம் என்னன்றது. அதனால இதை வந்து நான் யாருக்கிட்டையும் புரிய வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் நிறைய பேர் அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க யூடியூப் சம்பளத்தில் வருது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, சீரியஸாக சொல்கிறேன். யூடியூப்லலாம் அவ்வளோ சம்பளம் வந்துச்சுன்னா அவ்வளோதான், என்னெல்லாம் பிடிக்கவே முடியாது. இன்னும் சீட்டு வந்துட்டு பல மடங்கு பிடிவேன் நான். எனக்கு வர்றதே பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒருக்கா 6000 ரூபாய் வர்றதே பெரிய விஷயம், ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுவே எனக்கு வராது சரியாவே, நான் அந்த அளவு வந்துட்டு பாத்தீங்கன்னா எஃபர்ட் எடுத்து நான் பண்றது கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவு நான் பண்ணிட்டு இருக்கேன், அதுல ஏதோ கிடைக்குதா ஓகே அப்படின்ற மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி வட்டி கொடுக்கறது தப்பு அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க, எனக்கு தெரியும் அது தப்பா ரைட்டான்னு சொல்லிட்டு இதை விட அதிகமா வாங்குறவங்ககிட்ட போயிட்டு வாங்கி கஷ்டப்பட்டுட்டு இல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு என்கிட்ட வாங்கி அவங்க கிட்ட அதை கொடுத்துட்டு நான் கம்மியான வட்டி வாங்குறேன் அப்படிங்கிறப்ப ஓகேன்ற அளவு தான் அவங்களும் மனசுக்கு நிம்மதியாகவும் நானும் மனசுக்கு நிம்மதியாகவும் தான் வாங்கிட்டு இருக்கேன். இதுல வந்துட்டு எனக்கு பலனே இல்லாம நான் எதுக்கு இங்க கொடுக்கணும் ஃபர்ஸ்ட்? எந்த ஒரு 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 சின்ன ஒரு என்ன சொல்றது, என்ன எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க. நீங்க கேட்கிற கேள்விலாம் அப்படியே எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீ வட்டிக்கு விடுற வட்டிக்கு விடுறேன்னா நான் என் பணத்தை என் பொருளை கொண்டு போய் நான் அடகு வச்சிருக்கேன். நான் ஒருத்தவங்க கேட்கும் போது நான் எதுக்கு சும்மாத்திக்கு கொடுக்கணும்? எங்க அம்மாவா எங்க அக்காவா அவங்களுக்கு நான் சும்மாத்திக்கு கொடுக்கறதுக்கு? அவங்க கூட பிறந்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கே நிறைய பேர் யோசிப்பாங்க, பட் நான் வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்குறேன்னா எனக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கணும். சரி ஓகே இந்த மாசம் வாங்குறாங்க, அடுத்த மாசம் கொடுத்துட்றாங்கன்னா சரி ஓகே நான் கொடுக்கலாம். அவங்க வருஷ கணக்குல வந்துட்டு நான் இப்ப வாங்குவேன், முடிஞ்சளவு முடிகிறப்ப நான் கொடுக்குறேன், உங்களுக்கு வட்டியானதை நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நான் ஏன் விடணும்ன்றேன்? எனக்கு இதுதான் ஒரு எனக்கு எவ்வளவு பேர் ஃபினான்ஸ் வச்சு நடத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு பேங்க்குக்கு போனாலும் வட்டி கட்டுறீங்க, ஒரு ஃபினான்ஸுக்கு போனா பல மடங்கு வட்டி கட்டுறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியாது. ஆனா நான் பண்ற விஷயத்த மட்டும்தான் இதெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கமெண்ட் பண்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. நிறைய பேர் வந்துட்டு இதை பண்ணலாமான்னு கேக்குறீங்க, உங்களுக்கு நம்பிக்கையான ஆள் இருந்தா தயவு செய்து கொடுங்க, நான் வேணானே சொல்ல மாட்டேன். நம்பிக்கையான ஆள் இருக்கணும், உங்ககிட்ட வாங்குறவங்க கரெக்டா இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்களா, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி அந்த இயர்லி முடியும் போது 1 வருஷம்னு சொல்றாங்களா டைமிங், அந்த 1 வருஷத்துக்குள்ள வந்துட்டு அசல் கொடுக்குறாங்களா அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சும்மா அவங்க கிட்ட கொடுத்துட்டு நீங்க ஏமாந்து போனீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எக்கா நீங்க தானே கொடுக்க சொன்னீங்கன்னு சொல்லி சொல்லுவீங்க, அதனால நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட மட்டும்தான் நான் கொடுப்பேன், நம்பிக்கையானவங்க கிட்ட கொடுப்பேன், சொந்த வீடு வச்சிருக்கவங்ககிட்ட தான் கொடுப்பேன். மத்தவங்க வந்து கேட்டாங்கன்னா நான் கொடுக்க மாட்டேன் இல்லைன்னு சொல்லிடுவேன், இருந்தாலும் இல்லைன்னு சொல்லிடுவேன். நான் வந்து கஷ்டப்பட்டு ஒரு பொருள் எடுத்து வச்சுட்டு ஈஸியா வந்துட்டு அதை வந்து இழந்துட்டு போறதுக்கு நான் விரும்ப மாட்டேன். அதனால நம்பிக்கையானாலும் ஜெனினா இருக்கவங்கிட்ட நான் கொடுப்பேன். ஸோ ஜெனினாவை தான் நான் இன்ட்ரெஸ்ட்டும் வாங்குறேன். அதெல்லாம் வந்துட்டு நான் தாறுமாறெல்லாம் வாங்கலை. எங்க ஊர்ல மதுரைக்குள்ள தாறுமாறா வாங்குவாங்க, வாங்கிக்கிட்டு இருக்காங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நான் பெஸ்ட்ன்றது என் மனசுக்கு தோணுது, அவ்வளோதான். இதுக்கு மீறி அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல, டீசெண்டா சொல்லியிருக்கேன் அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் ஃபஸ்ட்டு எடுத்த 5.5 பவுன். அதே மாதிரி என் ஹஸ்பண்ட்க்கும் பார்த்தீங்கன்னா செயின் கை செயின் எல்லாமே எடுத்திருக்கேன். எல்லா பொருளுமே என்கிட்ட இப்போ கிடையாது, ஏன்னா நாங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால எல்லாமே அடகுல தான் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 5 பவுன் நான் என் ஹஸ்பண்ட்க்கு எடுத்த செயின், செம்மையாக இருக்கும். இது நானும் போட்டுக்கலாம் அவரும் போட்டுக்கலாம், பட் அவங்களுக்கு பாய்ஸ்க்குன்றப்போ கொஞ்சம் மொரோட்டா எடுக்கும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எடுத்த செயின் அந்த செயின். இது வந்து 5.5 பவுன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு கேரளா மாடல், நான் 2 கேரளா மாடல் கட்டியிருக்கேன். ஒன்று வந்து யூ மாடலில் இருக்க கேரளா மாடல், இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் கேரளா மாடல். இதுக்கு நெக்லஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் சேர்த்தாப்புல ஒரு நெக்லஸ் வச்சிருக்கேன். சோ 2 பவுன்ல, அதனால இதெல்லாம் கேரளா மாடல்லயுமே என்கிட்ட இருக்கு. பட் எனக்கு வந்து ஒரு ஐடியாவே இல்லைங்க சீரியஸா எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு. தயவு செய்து யாருக்காச்சும் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க, அக்கா இந்த மாதிரி எடுங்கன்னு சொல்லிட்டு. என்னோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஓரளவு நான் காட்டியிருக்கேன், இன்னும் சிலது காட்டல.
பட் அதனால வந்து பாத்தீங்கன்னா செயின் அந்த மாதிரி தான், குட்டி குட்டி செயினா தோடு அந்த மாதிரி தான் இருக்கும். பட் பெருசா உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கேரளா மாடல், அடுத்து வந்து நான் ஃபர்ஸ்ட் கட்டின யூ கேரளா மாடல், அதுக்கப்புறம் 10 பவுன் ஆன்டிக், இதுதான் என்கிட்ட பெருசா இருக்கிற செட்டு. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே குட்டி குட்டியா இருக்கிறது தான். ஸோ இனி நான் எடுக்கணும்னா எப்படி எடுக்கலாம்னு சொல்லி சொல்லுங்க. ஏன்னா நான் வந்து எத்தனை கிராம் என்கிட்ட சேர்ந்துருக்கு அப்படிங்கறத சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு சொல்றதுக்கு ஐடியா கிடைக்கும். நான் அதையும் சொல்லி ஷேர் பண்ணிடுறேன். ஸோ எவ்வளவு சீட்டு போட்டிருக்கேன் என்ன ஏதுங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்தீங்கன்னா 3 பவுன் ஜிமிக்கி, ஆக்சுவலாக இது 1.5 பவுன் அது 1.5 பவுன், 3 பவுனில் ஜிமிக்கி இருக்குது. ஸோ இந்த ஜிமிக்கியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய ஜிமிக்கி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய ஜிமிக்கியும் வச்சுருக்கேன். ஸோ இதுவுமே அடகில் தான் இருக்குது, எல்லாமே அடகில் தான் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செயின், ஒரு தோடு, சின்ன சின்ன ரிங்கு, அதை தான் நான் வச்சுருக்கேன். மற்றபடி எல்லாமே அடகில் தான் இருக்குது. இப்போ நான் எடுக்க போகிறேன் பாருங்களா, அதுவும் கண்டிப்பாக அடகு போயிடும். ஸோ அந்தளவு நமக்கு கொஞ்சம் இப்போ இக்கட்டான நிலைமையில இருக்கும். ஸோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பிளான் வந்துட்டு அடகில் போகிறதுன்ற பிளான்லாம் வந்துருச்சு, பட் எந்த மாதிரி எடுக்க போறோம்ன்ற பிளான் தான் எனக்கு இல்லை. ஸோ அதான் நான் உங்ககிட்ட கேட்டு ஷேர் பண்ணி எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா தெரிஞ்சுக்கலான் இருக்கேன். ஸோ தயவு செய்து கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க எனக்காக. நாங்கள் சின்ன சின்னதாக எந்த மாதிரி எடுக்கலாம், இல்லை செட்டாக எடுக்கலாமா, இல்லை வந்துட்டு ஒரே மொத்தமாக வந்துட்டு எத்தனை கிராமுக்கும் அத்தனை கிராமுக்கு பெருசாக பெரிய கேரளா மாடல் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. கேரளா மாடல் நான் வச்சிருக்கிறது ஒன்று பார்த்தீங்கன்னா 6 பவுனில் வச்சிருக்கேன், இன்னொன்று வந்து 5.5 பவுனில் வச்சிருக்கேன். ஆனால் இப்போ இதுக்கு சேர்ந்துருக்க கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற மொத்த இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எடுத்துடலாம். ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளா மாடல் வந்துட்டு லைட் வெயிட்டில் வந்துட்டு பெருசாக கிடைக்காது, கொஞ்சம் வந்துட்டு நம்ம போடுறோம். இப்போ நான் 6 பவுன் கட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே வந்துட்டு பிராடா தெரியற மாதிரி தான் இருக்கும். பட் நான் இப்போ எடுக்க போறது கொஞ்சம் கிராம் கூட அப்படிங்கறதுனால இன்னும் பெருசா தெரியலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா இருக்கு. ஸோ 2-in-1 எடுக்கிறதுக்கு ஐடியா நிறைய இருக்கு. ஏன்னா 2-in-1 என்கிட்ட கலெக்ஷன்ஸே இல்லை, 2-in-1 எடுக்கணும்னு எனக்கு அவ்வளோ ஆசை. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பீமால கிடைக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சீட்டு போட்டிருக்கோன்ற பட்சத்தில் நம்ம அங்கே தான் எடுத்தாகணும். இப்போ ரெடி கேஸ்னா எங்க கிடைக்குதோ அங்கே தேடி ஓடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு போட்டிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கிராமுக்கு வந்துட்டு அங்கே என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி தான் எடுக்கணும். அதே மாதிரி அங்கே உள்ள டிசைன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேபி இருந்து சேல்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாலும் செஞ்சும் கொடுப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய 1 இயர் நகை சிட்டு முடிஞ்சிச்சு. ஸோ மொத்தம் எவ்வளோ சவரன் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வந்து நான் எப்படி நகை சிட்டு போட்டிருந்தேன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் போயிட்டு ஜனவரியில் தான் நாங்கள் போட்டிருந்தோம். ஸோ ஜனவரியில் தான் எனக்கு முடியும். 10,000 ரூபாய் சீட்டு வந்து பார்த்திங்கன்னா 2, 5,000 ரூபாய் சீட்டு 1, 3 சீட்டு நான் போட்டு வந்திருந்தேன். ஸோ டோட்டலாக 25,000 நான் போட்டு வந்திருந்தேன். இந்த 25,000 15,000 நானும் 10,000 என் ஹஸ்பண்ட் கட்டுற மாதிரியும் பிளானு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சீட்டுகள் நான் கண்டினியூ பண்ணேன், ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன். அதாவது ஃபுல் செட்டில்மெண்ட்னா ஒரு 5 மாதம் கட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஒரு சீட்டு விழுந்தனால அது அப்படியே வந்துட்டு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மாதம் மாதம் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வரல, அதை வச்சு நான் மொத்தத்தை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி கடன் அடைக்கிறதுக்கு பண்ணிட்டேன். ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இது பீமாவில் போட்டிருந்தது. ஆனால் பீமாவில் வந்துட்டு இப்போ 10,000 நான் 10,000 கட்டினேன்னா இப்போ எனக்கு ஒரு 60,000 மொத்தமாக ஒரு பேமெண்ட் கட்ட வேண்டியது. அதாவது 50,000 நான் கட்டிட்டேன், பேலன்ஸ் இருக்க 60,000 வந்துட்டு ஒரே பேமெண்ட்டாக கட்டலாமான்னா பீமாவில் கட்டலாம். மற்றபடி நீங்கள் லலிதாலேயோ மற்ற ஷாப்லேயோ போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா மாதம் மாதம் தான் கட்டணும், மொத்த அமௌண்ட்டாக நீங்கள் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலேயே நான் மற்ற கடைகளுக்கு போகிறதில்ல. அதே மாதிரி கலெக்ஷன்ஸுமே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் அங்கே இருக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் தங்கமயிலில் போயிட்டு நீங்கள் நகைசிட்டு போட்டிருக்கீங்க 100% சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம் சொல்லுவாங்க. பட் என்ன ஒரு விஷயம்னா அங்கே ஒரு கலெக்ஷன்ஸ் ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு இது நம்ம பார்த்து வச்சிருப்போம், ஃபோட்டோலாம் எடுத்து வச்சிருப்போம்னு வச்சுக்கோங்களேன், தங்கமயில பார்த்ததே அதையே போயிட்டு திரும்ப நம்ம வந்துட்டு சீட்டு போட்டுருக்கிறதுக்கு வந்து செஞ்சு கொடுங்கன்னு சொன்னால் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க, இருக்க கலெக்ஷன்ஸ் தான் அங்கே எடுத்துக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு இங்கே வந்துட்டு ஓகேவா இருக்கும், அங்கே வந்துட்டு அந்த மாதிரி இல்லை. ஸோ அதனால அது ஒரு டிசப்பாயிண்டடாக இருக்கும். ஸோ நான் முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இந்த சீட் அமௌண்ட்டெல்லாம் பே பண்ணுறதுக்கு காரணம் என்னோட உழைப்பு. நான் என் நகையை வந்து அடகு வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கொடுக்குற ரொட்டேஷன் மட்டும்தான். மற்றபடி இது வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் அவ்வளோ சம்பாதிக்கிறதா இவ்வளோ சம்பாதிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது, அந்தளவுலாம் அவங்க சம்பாதிக்கல. இது முழுக்க முழுக்க என்னோடய எஃபர்ட், அவர் கொடுக்குற காசு அந்த 10,000 ரூபாய் தான். அப்போ பார்த்துக்கோங்க எந்தளவு இருக்கும்னு சொல்லிட்டு எங்கள் வருமானம். ஸோ எக்ஸ்ட்ரா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா என்னோட செயினை நான் அடகு வச்சு என் முயற்சியில் நான் பண்ணுறேன். நான் இப்போ அடகு வைக்கிறேன்னா மாசம் வட்டி வந்துட்டு ஒரு 1,000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 1,00,000 ரூபாய்க்கு 1,000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் மாசம் வட்டி, நான் 3 பைசா கொடுக்குறேன் அப்படின்றப்ப 3,000 ரூபாய். ஸோ 1,000 ரூபாய் நான் இங்கே கட்டினேன் எனக்கு 2,000 ரூபாய் மிஞ்சும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி வந்து நான் சில பேர் கொடுக்குறேன். இதுதான் என்னோட வீட்டில் இருக்க பிஸ்னஸ்.
ஸோ இதை தவிர்த்து நான் வேறு எதுவுமே பண்ணுறது கிடையாது. அதனால் என்னால் இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு பண்ண முடியுது. அதனால் அவ்வளோ நகைகள் நீங்கள் வச்சுருக்கீங்களான்னா நான் நீ சீரியஸாக சொல்கிறேன். யாராவது வட்டிக்கு வந்து கேட்டாங்க 3 பைசாக்குன்னு கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக 5 பைசான்னு கேட்டால் நானே கொடுக்க மாட்டேன். 5 பைசா கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் நான் இல்லைங்க, நம்ம வீட்டில் 3 பைசா தானே. ஏன்னா 5 பைசா நான் சொல்லிவிட்டு ஆர்வமாக நான் கொடுத்துட்டு நான் அப்படின்னா அவங்க கொடுக்கலன்னா அது ஒரு சங்கடமாக வரும். நம்மகிட்ட இப்படி தான் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அதனால் மோஸ்ட்லி நம்மக்கிட்ட கேட்குறதுக்கான வாய்ப்புகளை அதிகம். அப்படி கேட்கும்போது நம்பிக்கையானவர்கிட்ட மட்டும்தான் கொடுக்கணும், யாரு கேட்டாலும் நான் கொடுக்கவும் மாட்டேன். ஸோ இதையும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். சொன்ன மாதிரி 3 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபா 10,000 ரூபா 5,000 ரூபா 3 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஜனவரியில் போட்டிருந்தேன். 1 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஒரு 6 மாதம் 7 மாதம் தள்ளி தான் நான் போட்டிருந்தேன். ஸோ அது 1 சீட்டுக்கும் டோட்டல் கிராம் எல்லாமே வந்துட்டு இப்போ நம்ம கிராம தானே வர வைக்கிறோம். ஸோ டோட்டல் கிராம் எவ்வளோங்கிறது எனக்கு தெரியும். ஸோ நான் வந்துட்டு 4 சீட்டுக்கு சேர்த்து நான் ஒரு டோட்டல் வந்து போட்டு வச்சுருக்கேன் எவ்வளோ கிராம்னு. ஆனால் ஜனவரியில் போட்ட சீட்டுக்கு 11 மந்த்து கழித்து தான் எடுத்துக்கணும். இப்போ நான் எவ்வளோ தான் டெபாசிட் பண்ணி வச்சுட்டேன், இப்போ வந்துட்டு இந்த மாதம் நான் சீட்டு போடுறேன்னா ஒரு 2-3 மாதத்துல நான் ஃபுல் அமௌண்ட்டு கட்டிட்டேன்னா என்னால் போய் எடுக்க முடியாது. கண்டிப்பாக 11 மந்த்து முடிச்சுட்டு தான் நான் எடுக்க முடியும். அந்த இது முடித்தது கணக்கு முடித்தது அப்படியே இருக்கும். சீட்டில் வர வச்சு எல்லாமே என்ட்ரி போட்டு வச்சுருப்பாங்க. ஆஃப்டர் 11 மந்த் கழிச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். டெபாசிட் மாதிரி தாங்க சொல்லிட்டு போனால் இப்போ நம்ம வந்துட்டு 1 லட்சம் ரூபா டெபாசிட் பண்ணி வச்சோம்னா 11 மாதம் கழிச்சு எடுத்துக்கலாம்னு சொன்னாலும் அதே மாதிரி தான். ஸோ முடிச்சிட்டேன்னா 11 மாதம் கழிச்சு தான் எடுக்க முடியும். ஆனால் இந்த 1 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கட்டினதே ஊடால தான் கட்டியிருக்கேன். அப்போ அதுக்கு வந்து 11 மாதம்ன்றப்போ அது தள்ளி தான் போகும், அதை எடுக்க முடியாது. ஆனால் நான் கேட்டதுக்கு அவங்க எடுத்துக்கலாம், நீங்கள் நேரில் வாங்க எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மேபி அவங்க மொத்தமாக அந்த மாதிரி எடுக்கணும்னா எனக்கு கிராம் வந்துட்டு கொஞ்சம் கூட கிடைக்கும். இல்லை நீங்கள் போட்ட 1st 3 சீட்டுக்கு எடுக்கணும், இது தனியாக எடுக்கணும்னா இது தனியாக கிராம் கம்மியாகும், இது தனியாக கிராம் கம்மியாகும். ஸோ அந்த 2 விஷயம் எனக்கு டிசப்பாயின்டாக இருக்குது. ஸோ அந்த 2 அதாவது 10,000 ரூபா அப்புறம் 5,000 ரூபா அதுக்கப்புறம் 10,000 ரூபா இந்த 3க்கு எவ்வளோ கிராம் வருது, அதுக்கப்புறம் வந்துட்டு தனியாக போட்ட 10,000 ரூபாய்க்கு எவ்வளோ கிராம் வருது, ஸோ டோட்டலாக எவ்வளோ கிராம் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த 10,000 ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு நான் போட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 கிராம் சாரி இது வந்து இப்போ ஊடால போட்ட 10,000 ரூபாய்க்கு 20 கிராம் ஃபஸ்ட்டு போட்ட 2 10,000 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா 19 கிராமு 20 கிராமு அந்த 5,000 ரூபாய்க்கு 9 கிராமு. ஸோ இந்த 905னாலே உங்களுக்கு தெரியும், 100 மில்லிகிராம் சேர்ந்தாலே இது ஒரு 10 கிராமில் ஆட் ஆயிரும். அதே மாதிரி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1 கிராமில் ஆட் ஆயிரும். ஸோ இதெல்லாம் ஒரு இது பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 3 சீட்டு ஜனவரியில் போட்டது, இந்த 3 சீட்டு ஜனவரியில் போட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் எனக்கு வந்துட்டு சேர்ந்துருக்கு. இது ஊடலை போட்டது 20 கிராம் தனி. இப்போ இந்த 3 சீட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா 50 கிராம் தான். ஸோ 50 கிராம்ன்றப்போ உங்களுக்கு தெரியும் 6 பவுன் வரலாம், 6 பவுன் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதுக்கு எந்த மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா சொல்லுங்க. இல்லை டோட்டலாக வந்து எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா 70 கிராம் 70 கிராம்ன்றப்போ 8 சவரன். ஸோ 70 கிராம்ன்றப்போ 8 சவரன் இதுக்கு என்ன மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா சொல்லுங்கள். ஸோ எனக்கு 2-in-1 இல்லைனா கேரளா மாடலில் பெருசாக நல்ல கலெக்ஷன்ஸாக எடுக்கணும் அப்படிங்கிற ஆசை. ஸோ அந்த மாதிரி நான் யோசிச்சு வச்சுருக்கேன். ஆன்டிக்கில் நம்ம ஒரு செட்டு வச்சுருக்கோம், அதுக்கு நெக்லஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும் தான். அதே மாதிரி என்கிட்ட இல்லாத ஐட்டம் ஒன்று அப்படின்னா சோக்கர் கிடையாது, இந்த கழுத்தில் ஒட்டி போடுவாங்களோ அந்த மாடல் என்கிட்ட கிடையாது. ஸோ அதை நான் போட்டதும் கிடையாது, அதனால் மோஸ்ட்லி எடுக்கிறதுக்கு எனக்கு அதை ஆசைப்படவும் மாட்டேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2-in-1 எடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது போர்த்தீஸில் இருக்குது, பட் இங்கே இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ இதுதாங்க இப்போ நான் சேர்த்து வச்சுருக்குது. நகை சீட்டு வந்து போன வருஷம் போட்டு முடிச்சிட்டேன், அதுக்கான கிராம் வந்துட்டு 70 கிராமுங்க. ஸோ அடுத்த நகை சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா பீமாவில் போடுவோமா இல்லை தங்கமேல போடுவோமான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸில் இருக்கேன். நான் போயிட்டு விசாரிச்சுட்டு கண்டிப்பாக போட்டுருவேன், நகை எடுக்கும்போதே நான் போட்டுருவேன். ஸோ போட்டுட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நான் எங்கே போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், இது எல்லாமே நான் கஷ்டப்பட்டு சேர்த்துருக்கேன், சும்மா ஏனோ தானெல்லாம் கிடையாது. என்கிட்ட இருந்துமே நான் போட்டு அனுபவிக்காமல் சில விஷயங்கள் வந்துட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். என் சொந்தக்காரவங்க நாங்கள் வந்து வேறு மாதிரி ஒரு சர்க்கிள். ஸோ எங்கள் சொந்தக்காரவங்க எல்லாம் போட்டு வரும்போது நான் வந்துட்டு சில டைமில் கௌரிங்கை கூட தூக்கி போட்டு போயிருக்கேன், தங்கத்தை அடகு வச்சுட்டு. அப்படியெல்லாம் நான் வந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ வந்துட்டு என் பிள்ளைகளுக்காக நான் உழைச்சிட்ருக்கேன், அதனால் இதில் என் கஷ்டம் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஸோ ஈஸியாக வந்துட்டு நீ அதை பண்ணுற இதை பண்ணுற இந்த வேலையெல்லாம் பண்ணுறன்ற மாதிரி பேசிடாதீங்க. கஷ்டப்பட்டால் தான் பலன் கிடைக்குன்ற மாதிரி நான் என்னால் வீட்டில் முடிஞ்சு எதை பண்ண முடியுமோ நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களாலேயும் முடியும், உங்களுக்கும் நம்பிக்கையான ஆள் இருந்துச்சுன்னா தாராளமாக பண்ணலாம். யார் என்ன சொன்னாலும் காதிலே வாங்காதீங்க. ஸோ நம்ம முயற்சி வந்து பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு பலன் கிடைக்கும். நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணனால மட்டும்தாங்க சொல்கிறேன், சீரியஸாக என்னால் ஒரு குறிப்பிட்ட அளவு நகை சேர்க்க முடிஞ்சு. நான் வந்து லவ் மேரேஜ் 1 பவுன் கூட இல்லாமல் வந்தேன், இன்றைக்கி இவ்வளோ பவுன் இருக்குது, என்னை மதிக்கிறாங்க,
சந்தோஷமா இருக்கேன். இதுவே வந்து நான் அப்பயும் அதே கேரக்டர்ல தான் இருந்தேன், நல்ல ஒரு குணங்கள்ல தான் இருந்தேன். ஆனா அப்ப வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டு என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால என்னை நிறைய இடத்துல வந்துட்டு இக்னோர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அதே சீதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னாலும் சென்டரில் கூப்பிட்டு வச்சு பக்கத்தில் நிப்பாட்டிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நான் கண்ணார பார்க்குறேன், சீரியஸாக சொல்கிறேன், ஃபீல் பண்ணி சொல்கிறேன். அந்தளவு நமக்கு வந்துட்டு பணம் நகை அதுக்கு தான் மதிப்பு. ஸோ அதனால் எவ்வளோ தூரம் அதை சேர்க்க முடியுமோ சேருங்க. கஷ்டப்பட்டால் தான் பலன் கிடைக்கும், கஷ்டப்படலை அப்படின்னா கண்டிப்பாக பலன் கிடைக்காதுங்க. அதனால் முடிஞ்சளவு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். சும்மா அதுக்காக வந்துட்டு நான் இதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தோற்றுறக்கூடாது. ஸோ இதை பண்ண போகிறீங்கன்னா பிளான் பண்ணிக்கோங்க, உங்கள் வீட்டில் சப்போர்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.